இனி இந்த வார்த்தையை பயன்படுத்துங்கள் நடப்பது எல்லாமே நல்லதாகவே இருக்கும் ரச்சன வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நமக்கு எப்பொழுதுமே நல்லது மட்டுமே நடக்க வேண்டும் என்றுதான் நாம் விரும்புகிறோம் சமயங்களில் நமக்கு நடக்கும் நல்லதாகட்டும் அல்லது கெட்டதாகட்டும் இவை அனைத்துக்குமே நாம் பயன்படுத்தும் வார்த்தைகளும் ஒரு காரணமாகவே அமைகிறது பொதுவாகவே நமக்கு நல்லது நடக்க வேண்டும் மேலும் சுப செய்திகளை நாம் கேட்க வேண்டும் என்றால் நாம் பேசும் வார்த்தைகள் யாவும் நல்ல வார்த்தைகளாகவே இருக்க வேண்டும் நாம் வாழும் வீட்டில் எப்பொழுதுமே அபசகுணமான வார்த்தைகளை நாம் அறவே பயன்படுத்தக்கூடாது வீட்டில் எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் அபசகுணமான வார்த்தைகளை மட்டும் பயன்படுத்தாமல் இருக்குமாறு பார்த்துக்கொள்ள வேண்டும் அதேபோல் குடும்பத்தில் எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சரி பெண்கள் அழுது வடியாமல் அந்த சூழ்நிலையை சமாளிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் குறிப்பாக வீடுகளில் பூஜை நேரத்தில் பெண்கள் அழுது வடியாமலும் சோகமாகவும் இல்லாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் மேலும் பூஜை நேரத்தில் அழுது வடியும் சீரியல்களை பார்க்காமல் அவைகளை தவிர்த்து விடுவதும் நல்லது முடிந்தவரை காலையும் மாலையும் பூஜை செய்யும் நேரத்தில் சுப்பிரபாதம் கந்தசஷ்டி கவசம் என பக்தி பாடல்களை மட்டுமே ஒழிக்க விட செய்ய வேண்டும் இவைகளை மட்டும் நம் முறையை கடைபிடித்தாலே நமக்கு நடப்பது எல்லாமே நல்லதாகவே இருக்கும் மேலும் நம்மால் முடிந்தவரை மற்றவர்களுக்கு நல்லது மட்டுமே செய்வதை ஒரு குறிக்கோளாக வைத்து கொள்ள வேண்டும் இப்படி நல்ல வார்த்தைகளை பேசுவதையும் மற்றவர்களுக்கு நல்லதை மட்டுமே செய்வதையும் வழக்கமாக வைத்து கொள்ளும் பொழுது எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் இவைகளை நாம் கடைபிடிப்பதிலிருந்து ஒருபோதும் தவற மாட்டோம் நாம் எப்பொழுதுமே இறை பக்தியுடனும் யார் மனதையும் புண்படுத்தாத வகையில் நல்ல வார்த்தைகளை பயன்படுத்தி நம்மால் முடிந்த அளவுக்கு மற்றவர்களுக்கு உதவி செய்து வர நமக்கு நடப்பது எல்லாமே நல்லதாகவே அமையும் ஆக மனைவி கணவன் இடத்திலும் கணவன் மனைவி இடத்திலும் பெற்றோர்கள் பிள்ளைகள் இடத்திலும் பேசும் வார்த்தையானது எப்பொழுதுமே மற்றவர்களை புண்படுத்தாதபடி இருக்க வேண்டும் இதை மட்டும் நாம் கடைபிடித்து வந்தோம் என்று சொன்னால் வாழ்க்கையில் இனி வரும் காலங்களில் நமக்கு நடப்பது எல்லாமே நல்லதாகவே அமையும் பயனான இன்றைய பதிவினை மற்றவர்களுடனும் பகிர்ந்து கொள்ள தவறாதீர்கள் மறவாமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு பதிவோடு நாங்கள் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்